புரவி புயல் சூறாவளியாக மாற்றமடைய சாத்தியம். கிழக்கு மேற்கே கடக்க உள்ளதாக எதிர்வு கூறல். மகர சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட கொரோனா நோயாளிகள் பிரேத பரிசோதனையில் தொற்றுறுதி. மேலும் 35 சமூக தொற்றாளிகள் அடையாளம். மீளா நிலையை நோக்கி நகரும் ஸ்ரீலங்கா. வளமைக்கு திரும்பாத கல்வி திணைக்களம், வெறிச்சோடும் பாடசாலைகள். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 24,000 கடந்தது. மீண்டும் கூடிய தமிழ் கட்சிகள் விளக்கீட்டை அவமதித்துள்ளதாக கடும் கண்டனம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. மேலும் அடுத்த 12 மணி நேரத்தில் கடும் புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது. இப்புயல் திருகோணமலையிலிருந்து வடக்கு திசையில் நேற்று மாலை 500 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்ததாகவும் இன்று 2ஆம் திகதி மாலை அல்லது இரவு மட்டக்களப்புக்கும் பருத்தித்துறைக்கும் இடையே கரையை கடக்க உள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. இதனால் மீனவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதுடன் வடக்கு கிழக்கில் சுமார் 200 மில்லிமீட்டர் வரை கடும் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கிழக்கு கரையோரங்களில் கடல் சீற்றமாக காணப்படுவதுடன் அலைகள் சுமார் 3 மீட்டர் உயரம் வரை எழும் என்பதுடன் கடல் நீர் உட்புகவும் வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு திருகோணமலை பருத்தித்துறை பகுதியினூடாக புயல் கரையை கடக்கும். அதேவேளை மரங்கள் முறிவதுடன் மின் கம்பங்கள் மின் கம்பிகளுக்கும் பலத்த சேதம் ஏற்படும். அத்துடன் வீடுகளுக்கும் சேதங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு கரையோர பகுதிகளில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் புயல் மன்னாரூடாக வெளியே செல்லும் என்றாலும் இதன் தாக்கம் இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் காணப்படும் என வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது. மறு அறிவித்தல் வரை நாட்டின் அனைத்து பிராந்தியங்களிலும் உள்ள கடல் பிரதேசங்களில் மீன்பிடித்தல் மற்றும் கடற்படையினரின் நடவடிக்கைகளை தவிர்த்துக் திணைக்களகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மகர சிறைச்சாலையின் மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த 11 கைதிகளில் 9 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. ராகம மருத்துவமனையின் பணிப்பாளர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். வெளிக்கட சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 112 கைதிகள் மகர சிறைச்சாலைக்கு அவசரமாக மாற்றப்பட்டமை சிறைச்சாலை மோதலுக்கு காரணம் என பேசப்படுகிறது. எவ்வித PCR பரிசோதனைகளையும் நடாத்தாமல் இந்த கைதிகள் மகர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை கொரோனா கொத்தனையில் இறந்த நபர் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து மகர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி. இந்த நிலைமைகளை கவனத்தில் கொண்டு மகர சிறைச்சாலையில் கடமையாற்றும் அதிகாரிகள் கைதிகளை தூண்டிவிட்டுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஏற்பட்ட கலவரத்தில் 11 கைதிகள் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிவளப்பட்டிய பிரதேசத்தில் எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்றுக்குள்ளான 35 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பரவலாக மேற்கொள்ளப்பட்ட 202 கொரோனா பரிசோதனையில் இந்த கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நிவளப்பட்டியவில் கண்டுபிடிக்கப்பட்ட 35 பேரில் 20 பேர் சமூகத்திற்குள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். அந்த நோயாளிகளின் ஆரம்பத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய நிவளப்பட்டிய சமூகத்திற்கு பாரிய அளவிலான கொரோனா தொற்றாளர்கள் சமூகத்தில் அடையாளம் காணப்படக்கூடும் என தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் அச்சத்தின் பின்பு பாடசாலைகள் மீள ஆரம்பித்து 1 வாரம் கடந்த போதிலும் மாணவர்களின் வரவு வீதம் 60 தாண்டவில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது. கொரோனா தாக்கத்தின் பின்பு கடந்த 23ஆம் திகதி அன்று பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மாணவர்களின் வரவு நேற்று வரை மிகவும் மந்தமாகவே உள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளில் கடந்த 23ஆம் திகதி 49% மாணவர்கள் வரவு காணப்பட்டது. நேற்று 60% காணப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் சீராக முன்கொண்டு செல்லப்படுவதில் தொடர்ந்தும் இடையூறாகவே உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் வாரத்தில் வடக்கு மாகாணத்தில் மாணவர்கள் வரவை அதிகரிக்க கல்வி அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர்.
நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 24,255 அதிகரித்துள்ளது. இதேவேளை 17,817 பேர் தொற்றிலிருந்து மீண்டு வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் 6,320 பேர் தொடர்ந்தும் நாடெங்கிலும் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் இதுவரை 118 பேர் கொரோனா தொற்றினால் மரணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மினுவாங்குடை மற்றும் பேலியகுட மீன் சந்தை கொரோனா கொத்தணியில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 20,710 அதிகரித்துள்ளது. போலீசார் மற்றும் ராணுவத்தினர் கார்த்திகை விளக்கீட்டை தடுத்து இந்து மக்களை அவமதித்துள்ளதாக அனைத்து கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் இல்லத்தில் அனைத்து கட்சியினர் ஒன்று கூடினர். இதன்போது இக்கூட்டம் தொடர்பில் பேசப்பட்டது. கார்த்திகை விளக்கீடு அன்று அரசின் அங்கமான போலீஸ் மற்றும் ராணுவம் இந்து மதத்தை அவமதித்துள்ளனர். இதற்கு எமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தொடர்பில் அரசிற்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளோம். புதிய அரசியலமைப்பு திட்டத்திற்கான வரைவு தீர்மானிப்பதற்கான குழுவை முன்வைத்து அக்குழு உள்ளடங்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, சரவணபவன், சிவாஜிலிங்கம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் கஜதீபன், அனந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்.